theorem 26.6. Let f from x to y be a continuous bijective continuous function. If x is compact and y is HAUSDORFF, then f is a homeomorphism. So, this is the homeomorphism definition. Homeomorphism is x and y be a topological space. F from x to y be a bijection arkano and f f inverse vandu continuous arkano appdi irundha nadha nama f vandu homeomorphism solla enna condition first bijection right ah bijection irkano second one vandu f and f inverse continuous arkano right ah so ipo idhila enak enna therinjirukku parunga f from x to y be a bijective continuous function இந்த f தான் சொல்றாங்க f bijection ஆகும் இருக்கா and another one continuous சொல்றாங்க அப்ப f வந்து எனக்கு ரெண்டு தெரிஞ்சிருக்கு ஒன்னு bijective இரண்டாவது continuous f பத்தி எனக்கு ஒன்னு bijective இன்னொன்னு continuous அப்ப homeomorphism சொல்லணும்னா இன்னொன்னு என்ன நாம ஒண்ணே ஒண்ணு மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும் இந்த f இன்வர்ஸா நான் continuous னு சொன்னாலே போதும் எனக்கு ரைட்டா சோ f அத தான் நான் பண்ணப் போறேன் இப்போ f from x to y is a bijective continuous function அப்படினா அதுல வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா if x is compact இப்படி எடுத்துக்கிறேன் f from x to y-ங்கிறது bijective continuous function எடுத்துக்கிறேன் அதுல எனக்கு x compact y HAUSDORFF அப்படி இருந்ததுன்னா அந்த f homeomorphism சொல்றேன் ரைட்டா சோ இப்போ f பத்தி எனக்கு bijective continuous தெரிஞ்சிருக்கு x compact னு தெரியும் y HAUSDORFF னு தெரியும் f inverse f வந்து நான் homeomorphism ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு f inverse நான் continuous னு சொன்னாலே இந்த தியரம் ஓவர் ஏனா எனக்கு f பத்தி எனக்கு ரெண்டு கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி ரைட்டா சோ f inverse நான் continuous னு சொன்னாலே இந்த தியரம் முடிஞ்சிருச்சு இத நான் எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னாக்க நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்த தியரம் வச்சே தான் நான் ப்ரூவ் பண்ண போறேன் புதுசா நான் எதுவுமே எடுக்கல ஓகேவா சோ அப்ப அதுக்கு எனக்கு எக்ஸ் காம்பாக்ட் வய HAUSDORFF தெரிஞ்சிருக்கா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸில் இருந்து ஒரு க்ளோஸ் செட்டு சி எடுத்தேன்னா அந்த எஃப் ஆஃப் சி வந்து க்ளோஸ்ட் இன் ஒய் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ இந்த இதை நான் ப்ரூவ் பண்ணாலே எனக்கு எஃப் இன்வர்ஸ் நான் கண்டினியூஸ்னு சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா இப்போ அது எஃப் இன்வர்ஸ் கண்டினியூஸ் அப்போ எஃப் இன்வர்ஸ் எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய் அப்போ எஃப் இன்வர்ஸ் எப்படி இருக்கும் ஒய் டு எக்ஸாக இருக்கும் ரைட்டா ஸோ அப்போ ஒய் டு எக்ஸ்னா அந்த எக்ஸிலேருந்து நான் க்ளோஸ் செட்டு சீன்னு எடுக்கிறேன் அப்போ அதோட இன்வர்ஸ் எங்கே இருக்கும் ஒயில் ஓப்பனாக இருக்கும் சாரி க்ளோஸ் நான் க்ளோஸ் செட்டதுனால் இங்கே க்ளோஸ்டாக இருக்கும் ரைட் ஓகே ஸோ அப்போ நான் எக்ஸ்லேருந்து ஒரு க்ளோஸ் செட் சி எடுத்தேன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து ஒயில் க்ளோஸ்டாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க டேரக்டாக இன்வர்ஸஸ் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதுலேருந்தே சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்னு சொல்லணும் கண்டினியூஸ்னா நமக்கு அதுதான் இங்கே இருக்கணும் அதோட இன்வர்ஸ் இதுக்குள்ளே ஓப்பனாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு மீனிங் அப்போ க்ளோஸ் எடுத்தோன்னா இதுக்குள்ளே க்ளோஸ்டாக இருக்கணும் ஸோ அதை அதே மாதிரி தான் இங்கே எடுத்துருக்கேன் ஸோ எக்ஸ்லேருந்து க்ளோஸஸ் எல்சி எடுக்கிறேன் எஃப் எஃப் ஆஃப் சி வந்து க்ளோஸ் இன் ஒய் நான் எஃப்லேயே டேரெக்டாக நான் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ உங்கள் புரியல அப்படின்னா இதை வச்சே கூட சொல்லலாம் ஸோ எக்ஸ் இஸ் க்ளோஸ்ட் இன் எஸ் சாரி சி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்னாக்க எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்யாக இருக்கும் ரைட்டா ஸோ சி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்னாக்க இன்வர்ஸ் இமேஜ் எஃப் ஆஃப் சி இன்வர்ஸ் அதாவது எஃப் ஆஃப் இன்வர்ஸில் இமேஜ் வந்து எஃப் ஆஃப் சியாக தான் இருக்கும் ரைட்டா ஸோ எஃப் இப்போ சப்போஸ் எஃப்ல இருந்ததுனாக்கா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னா இங்கேருந்து நான் க்ளோஸ் செட் எடுத்தேன் அப்படின்னாக்கா இன்வர்ஸ் இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சீன் வரும் ஓகேவா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னு எடுத்தனா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சீன் இருக்கும் எஃப் இன்வர்ஸில் நான் மேப்பிங் எடுத்தேனா எஃப் ஆஃப் சீன் வரும் ஓகேவா சப்போஸ் சி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் சி வந்து க்ளோஸ் இன் ஒய் நான் ப்ரூவ் பண்ணிட்டா எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிடலாம் ஓகேவா இதுதான் அப்போ பை த டெஃபினேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஓகேவா ஸோ அப்போ சிங்கிறது க்ளோஸ் இன் எக்ஸ் எனக்கு என்ன தெரியும் எக்ஸ் காம்பாக்ட் சிங்கிறது க்ளோஸ் இன் எக்ஸ்னு எடுத்திருக்கேன் இந்த எக்ஸை பற்றி எனக்கு என்ன தெரியும் காம்பாக்ட்னு தெரியும் சி வந்து க்ளோஸ் இன் க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் க்ளோஸ் இன் எக்ஸ்னாக்கா க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஓகேவா எக்ஸ் காம்பாக்ட் சி க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் சி இஸ் காம்பாக்ட் எப்படி பை த தியரம் 26.2 எவ்ரி க்ளோஸ் சப்செட் ஆஃப் காம்பாக்ட் செட் இஸ் காம்பாக்ட் ஸோ காம்பாக்ட்னு எடுத்தது எக்ஸ் க்ளோஸ்டுன்னு எடுத்தது சி சி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் தெர்ஃபோர் சி இஸ் காம்பாக்ட் ரைட்டா ஸோ அதுதான் க்ளோஸ் சப்செட் ஆஃப் அ காம்பாக்ட் செட் ஸோ க்ளோஸ் சப்செட் சி சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் காம்பாக்ட் தெர்ஃபோர் சி இஸ் காம்பாக்ட் இந்த தியரம் யூஸ் பண்ணியே தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா எவ்ரி க்ளோஸ் சி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் தெர்ஃபோர் சி இஸ் காம்பாக்ட் இந்த தியரம் யூஸ் பண்ணி இங்கே நான் சொல்லிட்டேன் எக்ஸ் காம்பாக்ட் சி க்ளோஸ்டு தெர்ஃபோர் சி இஸ் காம்பாக்ட் ஓகேவா எதை நான் க்ளோஸ்னு சொல்லணும்னா அதை தான் நான் காம்பாக்ட்னு சொல்ல போகிறேன் ஸோ அந்த தியரம் யூஸ் பண்ண சொல்லிட்டேன் அடுத்து எனக்கு என்ன தெரியும் எஃப் கண்டினியூஸு சி காம்பாக்ட் தெர்ஃபோர் எஃப் ஆஃப் சி இஸ் காம்பாக்ட் எப்படி பை த தியரம் ஆஃப் 26.5 த இமேஜ் ஆஃப் அ காம்பாக்ட் ஸ்பேஸ் அண்டர் கண்டினியூஸ் மேப் இஸ் காம்பாக்ட் ஸோ எஃப் எனக்கு கண்டினியூஸ்னு தெரியும் ஸோ அப்போ நான் இங்கே என்ன வருது எனக்கு எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் எக்ஸிலேருந்து நான் சி எடுத்தேன் எஃப் ஆஃப் சி தான் நான் வந்து க்ளோஸ் இன் ஒய்னு சொல்ல போகிறேன் ஓகேவா எஃப் ஆஃப் சி தான் நான் வந்து க்ளோஸ் இன் ஒய்னு சொல்ல போகிறேன்
okay va so appa c compact f continuous appa indha image vandu compact a irukum correct so appa indha vena y in h equal illa y in h so f continuous c compact y adhaadu indha image vandu compact by the definition image of a compact space under continuous map is compact okay va so f of c vandu compact image அடுத்தது f of c வந்து subset of y என்ன காண்டு வாய்ங்கறதுனால நமக்கு தெரியாது சோ அதனால f of c வந்து subset of y தான் சோ yங்கறது y-ய பத்தி எனக்கு என்ன தெரியும் ஹாஸ்டார்ஃப்னு தெரியும் f of c என்ன தெரியும் காம்பாக்ட்னு தெரியும் which is subset of y னு தெரியும் okay va இதில இருந்து நான் சொல்றேன் இதுல y ஹாஸ்டார்ஃப் f of c வந்து காம்பாக்ட்னு இப்பதான் சொன்னோம் f of c வந்து காம்பாக்ட் இப்பதான் சொன்னோம் சோ y ஹாஸ்டார்ஃப் f of c is compact subset of y okay va so appo idilirundhu na solla f of c vandu closed epdi by the theorem of 26.3 every compact subspace of a hausdorff space is closed okay va so f of c is a subset of y every compact subset or a subspace of hausdorff space y vandu hausdorff okay va so every compact subspace of a hausdorff space is closed appo f of c vandu enakku closed so f of c closed in y na solten therefore f inverse is continuous therefore f is homeomorphism ivala na theorem right ah ellame homeomorphism definition use panni da solirukom vera and moone moone theorem nam previous theorem prove panna da vechi nam inge prove panirukom okay va